பந்தயம் நடக்கும். இப்போ சமீபத்தில் நடந்திருக்க மாதிரி தெரியுது, அதனால தான் அந்த கால் தடம்லாம் அப்படியே இருக்குது. குதிரை ஓட்டப்பந்தயம் நடக்கக்கூடிய மைதானத்திற்கு பக்கத்திலேயே குதிரையை பராமரிக்கக்கூடிய பண்ணைகள் நிறைய இருக்குது, அதை போய் பார்க்கலாம். ஐயோ நூற்றுக்கணக்கான பண்ணைகள் இருக்கு, ஆனால் வந்து வெளியாட்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அது உள்ள போய் பார்ப்போம். பண்ணை உள்ளே வந்த உடனே ஒரு லேப் வச்சிருக்காங்க, அதாவது குதிரையை பராமரிக்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு கெமிஸ்ட்ரியும் வச்சிருக்கிறாங்க. ஏரியாது, இங்கே ஏகப்பட்ட குதிரை இருக்கு பாருங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு குதிரை பண்ண மாதிரியே தெரியல, ஏதோ மாடர்ன் ஹவுஸ் மாதிரி இருக்கு. இந்த குதிரை பண்ணையில் மட்டும் கிட்டத்தட்ட 50-க்கும் அதிகமான குதிரைகள் இருக்கு, நிறைய வெரைட்டியில் வேற இருக்கு. ஒவ்வொரு குதிரைக்கும் வந்து தனித்தனி ரூம், அந்த ரூம்ல வந்து ஃபேனும் இருக்கு ஏசியும் இருக்கு. ஒவ்வொரு குதிரையும் வந்து இங்கே தனித்தனியாகவே பராமரிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த குதிரைகள் எல்லாமே ஜித்தாவில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய குதிரை. ஒவ்வொரு செல்வந்தர்களுக்கும் 4-5 குதிரைகள் இங்கே இருக்குது. இதை வந்து அவங்க ஒரு ஃபேஷனாக பார்க்குறாங்க. இந்த குதிரைக்காக அவர்கள் மாதம் மாதம் செலவழிக்கக்கூடிய அந்த தொகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. குதிரைக்கு வாங்கக்கூடிய இந்த தீவனமாக இருக்கட்டும், கொல்லாக இருக்கட்டும், அல்லது அந்த வைக்கோல் எல்லாமே இறக்குமதி தான் செய்கிறாங்க. இதை பராமரிக்கிறதுக்கு தனி ஆட்கள், அவங்களுக்கு மாத சம்பளம். அவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நம்ம ஊர் பணத்துக்கு மட்டும் 50-60,000 வரையும் இருக்குது சம்பளம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய அந்த கரண்ட் பில் இருக்குல்ல, ஏன்னா ஏசியும் ஓடுது ஃபேனு 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் இங்கே வந்து தண்ணி கடை, தண்ணியை வெளியிலேருந்து வாங்குறாங்க. ஸோ இந்த குதிரைக்கு மட்டும் இவங்க மாதம் வந்து ஒரு குதிரைக்கு 100,000 மேலே, அதாவது 2,00,000 வரையும் செலவு செய்கிறாங்க. ஒரு குதிரைக்கு 1-2 லட்சம் செலவாகுதுன்னா இந்த பண்ணையில் மட்டும் 50-க்கும் அதிகமான குதிரைகள் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கிளப்புலேயும் 1,000-க்கும் குறைவான குதிரைகள் இருக்குது. அப்போ குதிரைக்கு மட்டும் இந்த கிளப்பில் மாதம் எத்தனை கோடி செலவாகும்னு பாருங்கள். இங்கே வந்த பிறகு இந்த குதிரைகளை எல்லாம் பார்த்த உடனே ஒரு சின்ன ஈர்ப்பு இந்த குதிரைகள் மீது ஏற்பட்டது. எல்லா குதிரைகளும் நம்ம தொட்டு பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டு அனுமதி கொடுத்தாங்க, எல்லா குதிரையுமே தொட்டேன். இன்னும் சொன்னாங்க, இன்னும் ஸ்பெஷலான குதிரைகள்லாம் இருக்குது, அது வெளியில் இருக்குது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான சின்ன கிரவுண்ட் இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னாங்க. சரி வாங்க அங்கே போவோம். இது அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய குதிரைக்கான உணவு கிடங்கு, அதாவது குதிரைக்கு தேவையான அத்தனை உணவுகளும் இங்கே இருக்கும், எப்பவுமே ஸ்டாக்காக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த வைக்கோல் வந்து கேக் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த கொள்ளு தீவனம் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணது தான். ஓட்டப்பந்தயங்களில் ஓடக்கூடிய குதிரைகளுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் இது. இந்த கிரவுண்டில் தான் வந்து பயிற்சியாளர்கள் வந்து இந்த குதிரைக்கு வந்து ரேஸில் எப்படி ஓடணும் என்ற எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடம் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே எல்லா வசதிகளும் அந்த குதிரைக்கு இருக்குது, அந்த பயிற்சியாளர்களுக்கும் இருக்குது. இந்த ஹார்ஸ் ரேஸ் கிளப்பில் குதிரையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இது போல நிறைய விஷயங்கள், வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.